இன்னைக்கு நாங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில் சைடு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவே இருக்கு. பட் கோயில் சைடு வந்து அளவாக தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் பட் பத்தலை. ஸோ இது திரும்ப வந்திருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து வளையல்கார ஸ்ட்ரீட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குறது அப்படின்னு சொல்லி லைட்டாக கடையை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம வாங்குவோம். வளையல்கார தெருல உங்களுக்கு கிடைக்காத ஆக்சசரிஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லா கடையிலையும் நம்ம விசாரிச்சும் போது அவங்க வந்து இது வந்து ஹோல்சேல் கடை, ஸோ வந்து தனியாகலாம் பீஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்து திரும்ப கோயில் சைடே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த ஒரு கடை வந்து இருந்தது, ஆல்வின் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கடை வந்து இப்போ தான் வந்து நியூவாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. நான் போயிட்டு பார்த்து நிஜமாவே எல்லா ஜும்காஸும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக அட்ராக்டிவ் கலர்ஸோட நிறைய வெரைட்டியில் வந்து இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு 80 ரூபீஸ் தான் இதில் இருக்க எல்லா ஜும்காஸும். ஸோ அதில் வந்து நான் ஒரு சில ஜும்காஸ் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி பெரிய ஜும்காஸ்லாம் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. பட் எனக்கு இந்த கடைக்கு போகும்போது ரொம்ப வந்து ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 30 ரூபீஸ் தான். 30 ரூபீஸ்க்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தரல. ஸோ இதில் வந்து ஒரு 2 தோடு வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ எது வாங்குறதுனே தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆச்சு. 200 ரூபீஸ்க்குள்ளே நான் ஒரு 4-5 தோடு இந்த மாதிரியே வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளம்பும் போது இந்த ஒரு நெக்லஸ் மாதிரி வந்து ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து போட்டதே இல்லை, பட் ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இதில் நம்மளுக்கு வந்து இயரிங்கும் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 150 ரூபீஸ் தான். நம்ம கடையிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வேறு என்ன ஷாப்பிங் வந்ததுன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து பேங்கிள்ஸ் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வளையல்கார தெருவில் வந்து நம்ம விசாரிச்சும் போது இந்த கடையில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தனியாக பீஸ் வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஹோல்சேல் கடை தான், நீங்கள் வந்து கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கடைக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம வந்து போனோம். கடைக்குள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. கூட்டமே வந்து நம்மளுக்கு வந்து நிறையா தான் இருந்தது. பட் கூட்டம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு ஆளாக வந்து கவனித்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து போனதும் எனக்கு இந்த ஒரு டிசைன் வந்து நான் நெக்லஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். தெரியவே மாட்டேங்குது. என்னோட கலரும் அந்த ஒரு கலரும் வந்து மேட்சாக இருந்தது அப்படின்னால எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸஸை வந்து நம்ம கிளிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் வந்து மேக்ஸிமம் கேட்ச் கிளிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் கேட்ச் கிளிப்ஸில் இவ்வளோ வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியலை. ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கினேன். எல்லாமே வந்து சூப்பராக சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் வந்து சாரீக்கு வேர் பண்ணணுமா, இல்லை ஒரு சுடிக்கு வந்து வேர் பண்ணணுமா, இல்லை ஒரு கிராண்டான ட்ரெஸ்க்கு வேர் பண்ணணுமா, எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து நான் ஒரு ஒரு கலர் வந்து நான் எடுத்துட்டேன். அதுலேயும் இந்த ஒயிட் கலர் பேர்ல் வச்சது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சதுமே வந்து இருந்தது. அதுலேயும் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இயரிங்ஸ் ஸ்டெக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து இந்த ஜும்கா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக ஆன்லைன்லேயே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆன்லைனில் வந்து நான் பார்த்தேன், 200 ரூபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஜஸ்ட் 70 ரூபீஸ் தான். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டோம். அதுவும் வந்து போட்டு பார்த்து வாங்க வந்து வாங்கியாச்சு. அது எனக்கு இப்போதான் போடணும். இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? 140 போட்டிருக்கோம். எவ்வளோ? அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேர்ல்ஸ் வச்ச மாதிரியும் வந்து இருந்தது. ஸோ இப்போ நியூ ட்ரெண்டாக வந்து நிறையா பேர் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும். இதோட ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு 140 தான் வந்து போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து 120 ரூபீஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க.
ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன் வந்து நம்ம நினச்சிருப்போம். ஸோ அது வந்து கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிடும். ஸோ வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இதில் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். எல்லா கலர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இயர்ரிங்ஸ் அண்ட் ஜும்காஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ நான் வந்து இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதையும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எஸ்பெஷலி இந்த கடையில் வந்து இந்த மாதிரி வந்து டைமண்ட் நெக்லஸ் மாதிரியான ஒரு சில நெக்லஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு டிசைன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்து பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம வந்து வாங்குகிறோமோ இல்லையோ எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்த்தேன். எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ போட்டு போட்டு பார்த்தேன். அந்த கடையில் இருக்கவங்களும் நம்மளை வந்து எதுவுமே சொல்லல, ரொம்ப வந்து கையில் நம்மளுக்கு கண்ணாடிலாம் எடுத்து கொடுத்து பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லைக் டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருந்தது. அதுலேயும் இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன் ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ப்ரைஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கல. ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு லெஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து 1800 சொன்னாங்க, பட் நம்மளுக்கு வந்து 200 வரைக்கும் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் வந்து சும்மா தான் வந்து போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நம்ம வந்து இதை போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் இதை பார்த்துட்டு வா இது வந்து எதில் இருந்துச்சு, இந்த பாக்ஸ்லேயே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்க மாட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சாமிக்கு வைக்கிற கிரீடம் அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து இருந்தது. அதோட ப்ரைஸுமே அவங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து டேக்ல எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதை விட நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணியே வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெகந்தி பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து இந்த த்ரெட் பேங்கிள்ஸ், நிறைய வந்து வெரைட்டி வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பேங்கிள் வந்து செலக்ட் பண்ணோம். எனக்குள்ள எங்கள் அண்ணிக்கு வந்து வாங்கினோம். ஸோ இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து கோல்டன் அண்ட் பிங்க் கலர், இதில் வந்து நிறைய கலர்ஸும் வந்துருந்து. இந்த கடையில் வந்து குந்தன் செட் எல்லாமே வந்து இருக்குது. நம்ம வந்து பார்க்க பார்க்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே வந்து இருந்தோம். இந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 rupees வந்து போட்டிருந்தாங்க. பட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே வந்து நம்ம கேட்டோம். 50 எவ்வளோக்கு போடுவீங்க? ரொம்பவே வந்து இந்த கடையில் வந்து கூட்டம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து எல்லாரையும் வந்து கேர் பண்ணி அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டே வந்து இருந்தாங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்? நீங்கள் ரேட் கம்மி பண்ணுவீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ரேட்லாம் கம்மி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து யாராவது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜேந்திர பிரபு அப்படின்ற கடையில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ்கிந்தா இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹரிணி ஃபேன்சி கார்னர் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜும்காஸ், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரெட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து அழகழகாக இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு 100 rupees பெரிய இயரிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100, 120 அந்த மாதிரி தான் வந்து ரேட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ளே போனேன். பார்த்ததும் வந்து எனக்கு ரொம்பவே டெம்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 ஸ்ட்ரெட்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது வாங்குறதா அது வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு இல்லை, எங்கள் அண்ணிக்கு தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க வந்து பெரிய இயரிங் வந்து போட ரொம்ப யோசிச்சுட்டு சின்னது வந்து தேடிட்டு இருந்தாங்க. பட் சின்னதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லுக்காக தான் இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கு, எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. இதுவே பெருசுனா அது ரொம்ப பெருசா இருக்கு. போடு மாத்து மாட்டவா? ஸோ பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த இயரிங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பேசி பேசி டயர்ட் ஆகி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். 10 ரூபாய்க்கு சூப்பராக ஐஸ்கிரீம். நம்ம வந்து நின்று சாப்பிடலாம் டைமில், சர்வை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படினால சாப்பிட்டுட்டே அப்படி நடந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சு ஐஸ்கிரீமும் தீர்ந்துருச்சு. அதனால அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நம்ம மலையில் பேர தெருலேருந்து மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம்.